சென்னை மயிலாப்பூர் அண்ணா நகர் புரசைவாக்கம் வளசரவாக்கம் ஆகிய இடங்களில் கேஎஃப்ஜே எனப்படும் கேரளாவை தலைமையிடமாக கொண்டு கேரளா ஃபேஷன் ஜுவல்லரி நகைக்கடை செயல்பட்டு வந்தது. இந்த நகைக்கடையின் மேலாண் இயக்குநராக சுஜித் செரியன், இயக்குநர்களாக அவரது மனைவி தான்யா, சகோதரர் சுனில் செரியன் ஆகியோர் இருந்தனர். சீட்டு நடத்துவது போல இந்நிறுவனம் பல்வேறு பெயர்களில் தங்க நகை சேமிப்பு திட்டங்களை அறிவித்தது. அதன் மூலம் பொதுமக்களிடம் இருந்து பழைய தங்க நகைகளையும் பணத்தையும் வாங்கிக் கொண்டது. ஆனால் திட்டத்தின் அடிப்படையில் நகைச்சீட்டு முதிர்வு தேதி முடிந்த பின்னரும் வாடிக்கையாளர்களுக்கு பணத்தையோ தங்கத்தையோ திருப்பி கொடுக்கவில்லை. திட்டங்கள் முதிர்வடைந்த சிலருக்கு நிறுவனம் சார்பில் கொடுக்கப்பட்ட காசோலைகளும் பணம் இல்லாமல் திரும்பி வந்துவிட்டன. 2019 ஆம் ஆண்டு சென்னையின் பல்வேறு காவல் நிலையங்களில் கேஎஃப்ஜே ஜுவல்லரி மீது கொடுக்கப்பட்ட புகார்கள் பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டன. பாதிக்கப்பட்ட 1638 பேர் பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் கொடுத்துள்ளனர். அதன்படி 26 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடைபெற்றிருப்பது தெரிய வந்தது. பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தி கேஎஃப்ஜே ஜுவல்லரி நிறுவனத்தின் பெயரிலும் நிர்வாக இயக்குநர் சுனில் செரியன் மற்றும் இயக்குநர் சுஜித் செரியன் மேலாளர் ஆகியோர் மீது தமிழ்நாடு முதலீட்டாளர் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கு பதிவு செய்யப்பட்டு 1 ஆண்டு கடந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களில் சிலர் கிண்டி பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து தொழிலில் திடீரென நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது என்றும் சொத்துக்களை விற்று பணத்தை திருப்பிக் கொடுப்பதாக கேஎஃப்ஜே நிர்வாகிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக எழுத்துப்பூர்வமாகவும் பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகளிடமும் கேஎஃப்ஜே நிர்வாகிகள் எழுதி கொடுத்தனர். 8 மாதங்களாகியும் எழுதி கொடுத்த பணத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்கு திருப்பி கொடுக்காததால் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கேஎஃப்ஜே நிர்வாகிகள் சுனில் செரியன் மற்றும் சகோதரர் சுஜித் செரியன் ஆகிய இருவரையும் கைது செய்து சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள தமிழ்நாடு முதலீட்டாளர் பாதுகாப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் சுனில் செரியன் மற்றும் சுஜித் செரியன் ஆகிய இருவரும் சிறப்பு நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர். நகை திட்டத்தின் கீழ் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட பணம் மீண்டும் தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் ஒரே நேரத்தில் அனைத்து முதலீட்டாளர்களும் பணத்தை கேட்டதால் கேரளா ஃபேஷன் ஜுவல்லரி நஷ்டத்திற்கு சென்றது என்றும் மனுவில் தெரிவித்திருந்தனர். எனவே பணத்தை உடனடியாக அனைவருக்கும் செலுத்த முடியவில்லை என்று கூறி தங்களிடம் உள்ள சொத்துக்களை விற்று பணத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்க உள்ளதாக தெரிவித்தனர். இருப்பினும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இந்த வழக்கில் சாட்சிகளை கலைக்க நேரிடும் என்ற அடிப்படையில் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து சிறப்பு நீதிமன்றம் கேரளா ஃபேஷன் ஜுவல்லரி நிர்வாகிகள் சுனில் செரியன் மற்றும் சுஜித் செரியன் ஆகியோருக்கு ஜாமீன் தர மறுத்தது. இந்நிலையில் கேஎஃப்ஜே நிர்வாகிகளுக்கு சொந்தமாக சென்னையில் உள்ள 2 சொகுசு பங்களாக்களை பறிமுதல் செய்ய உள்ளதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். அவற்றின் தற்கால மதிப்பீட்டை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட 1638 பேருக்கு அளிக்க வேண்டிய 106 கோடி ரூபாயை திரும்ப செலுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து தலைமறைவாக இருக்கும் மேலாளரையும் தேடி வருவதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர்.